கைஸ் நான் உங்க முகேஷ் எம்ஆர்எஃப் எஸ்பி. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இதோட ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்கிறனால தான் சரி சொல்லலாம்னு எடுத்தேன். அதாவது உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் சுபாஷ் யாதவ் அப்படின்றவர் தான் இந்த சம்பவத்தில் பலியானவர். என்னென்னா, சுபாஷ் யாதவ் ஒரு இவரோட ஃபேமிலி பற்றி பேசிடலாம். அதாவது இவருக்கு ரெண்டு ஒய்ஃபு, ஃபஸ்ட்டு ஒரு ஒய்ஃபு, அவங்க கூட வந்து நாலு குழந்தைங்க, நாலு குழந்தைங்க நாலுமே வந்து ஆம்பளை குழந்தைங்க. ஸோ பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது உள்ளவங்க இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இவர் ஒரு லாரி டிரைவர். அண்ட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சும்மா பசங்க கூட எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்கிறப்போ, சரி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட போன இடத்துல சாப்பிட்டே இருக்கிறப்போ சும்மா அப்படியே பேச்சு வார்த்தையில், உன்னால் இவ்வளோ சாப்பிட முடியும், உன்னால் இவ்வளோ சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி 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 லாஸ்ட்டு 50 முட்டை சாப்பிட்டா 2000 ரூபா பந்தயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 250 ரூபா அட்வான்ஸ் வேறு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆளாக இவர் தான் இறங்கியிருக்காரு சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து அதெல்லாம் முட்டை வந்து அவிச்ச முட்டை, அதாவது அது சாதா நம்ம ஒரு ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவிச்ச முட்டையில் மேக்ஸிமம் வந்து அந்த மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க, ஒயிட்டை மட்டும் தான் மேக்ஸிமம் பேர் சாப்பிடுவாங்க. இது இவர் ஒரு முட்டையிலேருந்து 41 முட்டை சாப்பிட்ருக்காரு. 41வது முட்டை வரைக்கும் அந்த மஞ்சக்கரு அந்த நெஞ்சில் அடைச்சிட்டே இருந்திருக்கு. 41வது முட்டை, 42வது முட்டையை வாயில் வைக்கிறப்போ அவர் அப்படியே மயங்கி விழுந்திருக்காரு. மயங்கி விழுந்து வர உடனே அவங்க பார்த்துருக்காங்க, ஏதோ சம்பவம் தெரிஞ்சிருச்சு. உடனே ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே உள்ள லோக்கல் ஹாஸ்பிட்டல், லோக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. அங்கே போகிற வழியே அவர் இறந்துட்டார்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம விளையாட்டாக நடத்துகிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக அது வினையாக முடியுங்கிறது இதிலேருந்து ஒரு பாடம். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு முன்னோர்கள் சும்மா சொல்லலை. இதை வச்சு நீங்களும் இந்த மாதிரி விபரீதமான பெட்டெல்லாம் எடுக்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். நான் உங்கள் கூட கனெக்ஷனில் இருந்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ காய்ஸ்.